வெல்கம் டு மிகிர்வாள் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் த்ரீ சாப்டர் த்ரீ பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் உள்ள சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் இது. பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு, ஃபஸ்ட்டு இந்த பேசிக் த்ரீ ஷேப்ஸோட பெரிமீட்டர் நமக்கு தெரியணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி. எல் அப்படின்னா லென்த்து, பி அப்படின்னா பிரெத்து. பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர், ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னா ஃபோர் இன்ட்டு எஸ், எஸ் அப்படின்னா சைடு, அதாவது நாலு சைட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ மொத்தம் ட்ரையாங்கிளுக்கு மூணு சைட்ஸ் இருக்குது, அந்த மூணு சைட்ஸை ஏபிசின்னு எடுத்திருக்கோம். அந்த மூணு சைட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிற பெரிமீட்டரோட வேல்யூஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பெரிமீட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுற்றி உள்ள அந்த எல்லா அளவும் தான் நமக்கு பெரிமீட்டர். ஸோ ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஷேப்பை சுற்றி உள்ள எல்லா அளவையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சாப்டரில் உள்ள பெரிமீட்டர் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன், இஃப் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 10 சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர், நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம சம்ஸ் எழுதும் போது லென்த் ஈக்குவல் 12 சென்டிமீட்டர், பிரெத் ஈக்குவல் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். இல்லை நம்ம லெட்டர்ஸில் கூட மார்க் பண்ணிடலாம். லென்த் அப்படின்னா எல், ஸோ எல் ஈக்குவல் 12 சென்டிமீட்டர். பிரெத் அப்படின்னா பி, பி ஈக்குவல் 10 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ 12 ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ 10 இஸ் ஈக்குவல். ஸோ நிறைய பசங்க இந்த இதை சால்வ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, 2y-ன் 12-ஐயும் மல்டிப்ளை பண்ணி 24 போடுறாங்க. 24 போட்டுட்டு 10 ஆட் பண்ணும்போது 34 அப்படின்னு சொல்லி போட்டுதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும். இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 12 + 10 = 22. நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், இந்த 2-ஆல் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 22 44 சென்டிமீட்டர். தெர்ஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 44 சென்டிமீட்டர்.